டெல்லியில் இன்று கூடுகிறது காவிரி மேலாண்மை ஆணையம். உரிய தண்ணீரை திறந்துவிட கர்நாடகத்திற்கு உத்தரவிடுமாறு தமிழ்நாடு அரசு வலியுறுத்தியுள்ளது. உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டால் வேலைவாய்ப்பு அதிகரிக்கும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நம்பிக்கை. ஜனவரி மாதம் நடைபெறும் மாநாட்டிற்கான லட்சணையும் வெளியீடு. மணிப்பூர் வன்முறைக்காக சிறிய வருத்தத்தை கூட பிரதமர் தெரிவிக்கவில்லை என எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு. இந்தியா கூட்டணியை தாக்கி பேசுவதில் மட்டுமே ஆர்வம் காட்டியதாகவும் விமர்சனம். நம்பிக்கையில்லா தீர்மான விவாதத்தில் திமுகவை குறிவைத்து விமர்சித்த நிர்மலா சீதாராமன், மதுரை எய்ம்ஸ் எப்போது வரும் என்ற தமிழ்நாடு எம்பிக்களின் கேள்விகளுக்கு நேரடியாக பதிலளிக்க மறுப்பு. ராமநாதபுரம் அரசு கல்லூரியில் இயங்கி வரும் எய்ம்ஸ் மருத்துவமனையை தமிழ்நாடு அரசின் நிதியில்தான் இயங்குகிறது. எய்ம்ஸ் குறித்த நிர்மலா சீதாராமனின் குற்றச்சாட்டுக்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் பதிலடி. நிதி முறைகேடு புகார்களில் சிக்கிய சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தரை பணிநீக்கம் செய்ய வலுக்கும் கோரிக்கை. ஆளுநரின் முடிவுக்கு காத்திராமல் தமிழ்நாடு அரசே நடவடிக்கை எடுக்க கல்வியாளர்கள் வலியுறுத்தல். சுதந்திர தின தொடர் விடுமுறையை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் 1100 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். இன்று சென்னையிலிருந்து முக்கிய ஊர்களுக்கு 250 அரசு பேருந்துகள் இயக்கம். மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவிலில் ஆடி மாத உண்டியல் எண்ணிக்கை 1,27,00,000 ரூபாய் ரொக்கம். தங்க வெள்ளி நகைகளை காணிக்கையாக செலுத்திய பக்தர்கள். மயிலாடுதுறை சுற்று வட்டாரத்தில் கனமழையால் சாய்ந்த நெற்பயிர்கள், 5,000 ஏக்கர் குறுவை பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி கடும் சேதம். சேலத்தில் குகை மாரியம்மன் கோயில் திருவிழாவில் வண்டி வேடிக்கை கோலாகலம். பல்லாயிரக்கணக்கானோர் ஒரே இடத்தில் கூடி வழிபாடு. மலையில் தேன் கடுக்காக எடுக்க செல்ல வனத்துறை கடும் கட்டுப்பாடுகளை விதிப்பதாக குற்றச்சாட்டு. ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே மலை மீது கூடாரம் அமைத்து மலைவாழ் மக்கள் போராட்டம். வெளிநாட்டில் உள்ள 500 கோடி ரூபாய் சொத்தை பராமரிக்க பணம் தேவை என கூறி முன்னாள் எம்எல்ஏ உள்ளிட்டோரிடம் மோசடி. மலேசியாவுக்கு தப்ப முயன்ற நபரை விமான நிலையத்தில் வைத்து கைது செய்த போலீசார். அதானி துறைமுக விரிவாக்கம் தொடர்பான கருத்து கேட்பு கூட்டம் ஒத்திவைப்பு. திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் ஆல்பின் ஜான் வர்கீஸ் அறிவிப்பு. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு NAAC அங்கீகாரம் வழங்கும் விவகாரம். 8 பேராசிரியர்கள் அடங்கிய குழு இன்று ஆய்வு. தன்னாட்சி கல்லூரிகளில் மாதிரி பாடத்திட்டத்தை அந்தந்த கல்லூரி நிர்வாகம் முடிவு செய்து கொள்ளலாம். தமிழ்நாடு உயர்கல்வித்துறை அறிவிப்பு. கீழ்பவானி கால்வாயில் வரும் 15ஆம் தேதி தண்ணீர் திறக்க நீர்வளத்துறைக்கு ஈரோடு ஆட்சியர் பரிந்துரை. ஆட்சியரின் பரிந்துரையை ஏற்று தண்ணீர் திறக்க விவசாயிகள் கோரிக்கை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.